நண்பர்களுக்கு வணக்கம். லைவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்கள் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே கொஞ்சம் லைவில் நான் வர முடியலன்ற கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறீங்கன்றது உங்களுடைய கமெண்டில் தெரியுது. கடுமையான வேலைப்பாடு இருக்கிறதுனால வந்து இந்த லைவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல இருக்கிற நேரத்தை வந்து வீணடிக்காமல் ஒரு சிலருடைய கேள்விகளுக்கு இந்த வாரம் பதில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். முதன் முதலாக விஜய் ஆதித்யா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன கேட்குறீங்கன்னா, குருஜி மகாராஜ், சூரியனுடன் புரு சுக்கிரன் செவ்வாய் அஸ்தங்கம் அடைகையில் சூரியன் எந்த அளவிற்கு பலம் பெறுகிறார்? அதாவது தன்னுடைய சுய இயல்பை இழந்து சுக்கிரனாகவும் செவ்வாயாகவும் மாறுவாரா, மூன்று இயல்புகளையும் பெறுவாரா? உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் லக்னம்லாம் கொடுத்துருக்குறீங்க. கும்ப லக்னத்திற்கு ரெண்டுல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் அடுத்தடுத்து பக்கத்தில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்திருக்கிற நிலைமையில் இங்கே சூரியனை ஏழுக்குடையவர் நிலையை, கும்ப லக்னத்திற்கு சூரியன் ஏழுக்குடையவர் ஆகிறார். ஆகவே இங்கே வந்து சூரியனை வந்து ஏழுக்குடையவர் நிலையை சூரியனை வச்சு பார்க்கணுமா சுக்கிரனை வச்சு பார்க்கணுமா? இதுதான் விஜய் ஆதித்யா உங்களுடைய கேள்வி. விஜய் ஆதித்யா, முதல்ல வந்து விதிகளை சரியாக புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து சில நல்ல இந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு வந்து ஒட்டுமொத்த விதிகளை, ஜோதிட விதிகளை எல்லாமே வந்து, இப்போ ஒரு அஸ்தகம் பற்றிய ஒரு விதி, முதன்மையான விதி என்னென்னா, அஸ்தகங்கம் அடைந்த கிரகங்களின் காரகத்துவ பலன்களை சூரியனே தருவார் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த கிரகத்துடைய பலனை சூரியன் தன்னுடைய தசையில் தருவார். சூரியன் கூட எப்போ தருவார்? தன்னுடைய தசையில் தான் தருவார். அப்போ அஸ்தகங்கம் என்பது என்ன? ஒரு மாபெரும் ஒளியான சூரியனுக்கு முன்னாடி, ஒரு 1000 watts பல்ப்பு மாதிரியாக இருக்கிற ஒரு சூரியனுக்கு முன்னாடி, வெறும் டார்ச் லைட்டை போன்ற குறைந்த ஒளி கொண்ட கிரகங்கள் ஒரு நேர் டிகிரியில் அவர்களுக்கு, அந்த சூரியனுக்கு நேர் எதிரே இருக்கும்போது அடையிறது தான். அப்போ ஒரு பெரிய ஒளிக்கு முன்னாடி சின்ன ஒளி தன்னுடைய சுய இயல்பை இழக்கும், ஒரு மாபெரும் சாகரத்தினுள் அமிழ்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி அஸ்தாங்க கிரகங்கள் பலன் தராதுன்றதை நம்ம அனுபவத்திலே பார்த்துருக்குறோம். இதுலேயும் என்னன்னா, இதில் நீங்கள் உச்ச சுக்கரனை கொடுக்குறீங்க. ஏற்கனவே அந்த கிரகம் தன்னுடைய ஒளி மிகுந்த அமைப்பில் இருக்கும்போது ஓரளவு பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அஸ்தாங்கத்தில் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, சூரியனுடன் குரு சுக்கரன் செவ்வாய் அஸ்தங்கடையில் சூரியன் எந்த அளவுக்கு பலம் பெறுகிறார்? சூரியனோடு குரு சுக்கிரன் அஸ்தங்கம் அடையும் போது அவர் மிகுந்த சுபத்துவம் அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல பாதி சுபரான சூரியன் பாதி அசுபர், அப்போ மீதி சுபர் என்கின்ற மறைமுக கணக்கு அதிலே இருக்கிறது. அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு லாட்டரல் திங்கிங்கில் வந்துடுங்க. பாதி அசுபர் சூரியன் அப்படின்ற போது அங்கே ஒரு மீதி சுபர் என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த மீதி சுபராகிய பாதி சுபராகிய சூரியன் முழுமை சுபராகிய குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும்போது முழுமையான சுபராக அந்த ஜாதகத்திற்கு பலம் தருகின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். அப்போ அந்த குருவும் சுக்கரனும் வலிமை இழந்தால் தன்னுடைய திசையில் குரு சுக்கரனுடைய பலன்களை அவர் செய்வார். சரி, அஸ்தகங்களுக்கான சில டிகிரிகள் இருக்கின்றன. சுக்கரனுக்கு 9, மற்ற 15, அதாவது 9 முதல் 17 டிகிரி வரைக்கும், 9, 13, 15, 17 இது மாதிரி 11, இது போன்ற சில கணக்குகள் இருக்கின்றன. எந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இணைந்தால் அவர்கள் சூரியனோட அஸ்தங்கம் ஆகுறாங்க அப்படின்றது. இது வந்து என்ன கணக்கு வரும்னா, கிட்டத்தட்ட இப்போ 9 டிகிரியில் வந்து சுக்கிரன் வந்து வலுவிழக்கிறார் அப்படின்னா, அவர் சூரியனுக்கு முன்பின் 9 டிகிரியான 18 டிகிரியில் வலுவிழப்பார். அதாவது சூரியனுக்கு 9 டிகிரிக்குள் உள்ளே வரும்பொழுது அவர் வந்து நிச்சயமாக வலுவிழக்க ஆரம்பிப்பார். நடுமத்தியில் அந்த சூரியனோட ஒரே டிகிரியில் இணைந்திருக்கும் போது முழுமையாக வலுவிழப்பார். அதன் பிறகு வெளியே திரும்பி போகும்போது, அப்படியே விலகி செல்லும்போது ஒரு அமைப்பில் இருப்பார். இப்போ இந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சூரியன் எந்த அளவுக்கு பலம் பெறுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்னொன்று, அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இழந்த வலுவை திரும்ப பெறும் அப்படிங்கிறது ஒரு விதி விலக்கு. ஆக நீங்கள் கும்ப லக்னத்திற்கு கேட்குறீங்க, என்னதான் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும், அவர் சூரியனாகவே அஸ்தங்கம் செய்திருந்தாலும், ஒரு பாவகாதிபதி அப்படிங்கிற போது அந்த பாவகத்தின் அதிபதியைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, கலத்திர காரகம்னு உடனே சுக்கரனை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. முதல்ல வந்து ஒரு பாவகத்திற்கு பலன் எடுக்க வேண்டுமென்றால் அந்த பாவகத்தின் அதிபதி எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார், 7ஆம் பாவகம் கும்ப லக்னம், சூரியன் எப்படி இருக்கிறார், அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரா அசுபமாக பாவத்துவமாக இருக்கிறாரா, 2வதாகத்தான் அந்த கலத்திர பாவகத்தின் காரகனாகிய சுக்கிரன் எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னு எடுக்கணும்.
இதுலையும் அஸ்தங்க அடைஞ்சிருந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்த அந்த முழுமையான பலனை கண்டிப்பாக செய்யும். இப்போ இந்த அமைப்பின்படி சூரியன் தன்னுடைய சுய இயல்பை இழந்து சுக்கிரனாகவும் செவ்வாயாகவும் மாறுவாரா? ஆமா மாறுவார். சுக்கர தசை பலனளிக்காத ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சூரிய தசையில் அவர் நல்லா இருப்பார். அதற்கு காரணம் சுக்கிரன் சூரியனோடு மிக நெருங்கி அஸ்தமனம் ஆகியிருக்கும். அந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக பலன் வந்து சூரியன் தான் செய்வார். சூரியனுடைய தசையில தான் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எண்ணப்படக்கூடிய தாம்பத்திய சுகம், உல்லாச வாழ்க்கை, கேளிக்கை, ஒரு சரளமான பணப்போக்கு, இதெல்லாமே வந்து சூரியனுடைய தசையில தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு நுணுக்கமான ஜாதகத்தில் தான் விளக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து ப்ரீமியம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ப்ரீமியம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆகவே அந்த ப்ரீமியம் வீடியோவில் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஓப்பனாக தான் விளக்கி சொல்ல போகிறேன். கூடிய விரைவில் ஒரு ஜாதகத்தையே போட்டு அந்த ஜாதகத்துக்கு ப்ரீமியம் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்கள் யூடியூப்பில் போடுற விஷயங்களுக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் இருக்கிறதுன்றது எனக்கு நல்லா தெரியும். மிக விரைவில் யூடியூப் நேயர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சொல்லிக் கொடுத்தல் அப்படிங்கிற போர்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்களை வார வாரம் வீடியோவாக போடப்போகிறோம். ஆகவே கொஞ்சம் பொறுத்துருங்க. விஜயாதித்யா, உங்களுடைய கேள்விக்கு சூரியனுடன் குரு சுக்கிரன் செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்தால் சூரியன் தான் அந்த அஸ்தங்கம் அடைந்த கிரகங்களின் கலப்பு பலன்களை செய்வார் அப்படிங்கிறது விதி. அடுத்து சதீஷ் பழனிசாமி, ஃபேஸ்புக் நேயர் சதீஷ் பழனிசாமி, தனுசு குருவை விட மிதுன குரு பலம் பெரியதா? இது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி. தனுசு குருவை விட மிதுன குரு பலம் பெரியதா? மூல திரிகோண இடத்தை விட பகை வீடு பலம் பெரியதா? இப்போ நீங்கள் எதை கேட்குறீங்கன்னா, இந்த ஆரோகணம் அவரோகணம்னு வர்ற சில விஷயங்களை நான் வந்து குருவின் இதை சொல்லியிருந்தேன். அதாவது உச்ச நிலையை போய் உச்ச நிலைக்கு போகின்ற குரு, நீச்ச நிலைக்கு வருகின்ற குரு, இவர்கள் உச்ச நிலைக்கு போய்கின்ற குரு வலிமையானவர், நீச்சத்தை நோக்கி போய்கின்ற குரு வலிமை இழந்தவர். அப்போ அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, கேள்வியின் சாரம் உச்சத்தை நோக்கி செல்லும் மிதுன குரு வழியதா அல்லது நீச்சத்தை நோக்கி செல்லும் தனுசு குரு வழியதா? நிச்சயமாக இப்போ இந்த இடத்துல மிதுன குருவை விட தனுசு குரு வலிமையானதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. தனுசு குரு தான் வலிமையானது. எல்லாத்துலேயுமே வந்து நேரடியான பதில் வந்து ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. இந்த உச்ச குரு அப்படிங்கிறது பூமிக்கு நெருக்கம், பூமிக்கு விளக்கம். பூமியை நோக்கி நெருங்கி வரும்போது அவர் வந்து அதிக ஒளித்தன்மையுடன் தெரிகிறார். அப்போ வந்து அவர் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஆரோகணம் அவரோகணம், பூமியை நோக்கி விலகி போய் கொண்டிருக்கும் போது ஒளித்தன்மையில் குறைகிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆட்சி மூலத்திரிகோண வீடுகள் எனப்படுபவை ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்டவைன்னு அடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதற்கும் ஒளிக்கும் குறைந்த அளவே சம்பந்தம் இருக்கிறது. ஒளியையும் ஈர்ப்பு விசையையும் சேர்த்து பலன் சொல்வது சம்பவங்கள் நடப்பது தான் உண்மையான அமைப்பு. அப்போ அந்த தனுசு மீனம் வீடுகள் வான்வெளியில் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் குருவின் ஆட்சி பெற்ற வீடுகளாக நமக்கு சொல்லப்பட்டதற்கு காரணம் குருவின் ஆகர்ஷணம் என்று சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விசை அந்த இடத்துல அது ஏதோ ஒன்றில் அதிகமாக இருக்கிறதுனால தான். இப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட முடியும்னா இது காரணம் இது கிடையாது. கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க மனித சமுதாயம் ஒரே நாளில் ஒட்டுமொத்த ஒரே டீம்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சல. இவர் கண்டுபிடித்ததை அவர் நகர்த்தினார், அவர் கண்டுபிடித்ததை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தினார்னு. நேற்று தகப்பன் தாத்தன் கண்டுபிடித்ததை தகப்பன் கொஞ்சம் டெவலப் பண்ணார், தகப்பன் கண்டுபிடித்ததை மகன் டெவலப் பண்ணார்னு அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக போய்கிட்டு இருக்கிறது தான். அந்த அமைப்பின்படி என்றேனும் ஒரு நாள் ஈர்ப்பு விசை, இப்போ நான் சொல்கிற அந்த ஆட்சி மூலத்திரிகோணம் வீடு, உச்சம் நீச்சம் வீடு ஒளியின் அமைப்பை பொறுத்தது, ஆட்சி மூலத்திரிகோணம் வீடு ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்டதை பொறுத்தது அப்படிங்கிற அமைப்பை ஒரு நாள் நிச்சயமாக ஜோதிடத்தில் இன்னும் தெளிவாக விரிவாக விளங்கி கொள்ள முடியும். இங்கே உங்களுடைய கேள்வியின்படி தனுசு குருவை விட மிதுன குரு பலம் பெரியவராக ஆகவே மாட்டார். தனுசு குரு அந்த இடத்துல வந்து வலிமையான ஒரு அமைப்பில் நிச்சயமாக இருப்பார். மிதுன குரு பகை வீடு வந்து கண்டிப்பாக கிடையாது. பார்வை திறன் கூட தனுசு குருவுக்கு தான் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து ஒரு வேடிக்கையான கேள்வி. கார்த்திகேயன் சண்முகம் யூடியூப்பில் கேட்டிருக்கிறீங்க. நல்லது ஐயா, எந்த சாரமும் வாங்காத கிரகம் தசை நடத்தும் போது பலன் எப்படி இருக்கும், விளக்கவும். இதுதான் அந்த போகாத ஊருக்கு வழி கேட்கறதுன்றது. கார்த்திகேயன் சண்முகம் எந்த சாரமும், நட்சத்திரத்தினுடைய எந்த சாரமும் வாங்காத கிரகம் அது தசை நடத்தும் போது எப்படி பலன் இருக்கும்னு கேட்குறீங்க. எந்த சாரமும் வாங்காமல் எப்படி இருக்கும் கிரகம்?
கிரகம்னாலே உங்களுக்கு கால், எங்கேயுமே பூமியில் நிற்காத ஒரு மனுஷனுக்கு எப்படி பலம் நடக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த மனுஷனும் அந்தரத்தில் தொங்க முடியாது, வானத்திலே பறந்துக்கிட்டு இருக்க முடியாது. மனிதன் என்று இருந்தால் கால்கள் என்று இருந்திருக்கவே வேண்டும். கால்கள் இல்லாத மனிதன் செயற்கை காலையாக இருக்கணும், அல்லது அவன் பூமியில் ஊன்றி கொள்வதற்கு ஏதோ ஒன்று துணையான ஒரு ஊன்றுகோலோ ஒரு ஏதோ வாகனமோ சைக்கிளோ ஏதோ ஒன்று இருந்து தான் தீரணும். அந்த அமைப்பின்படி எந்த கிரகமும் நட்சத்திர காலில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நட்சத்திர கால் என்பது ஆதாரமான ஒன்று, ஆகவே நட்சத்திர சாரம் இல்லாத ஒரு கிரகமே கிடையாது.